ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக நம்ம ஒன் ப்ளஸ்லேருந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நார்ட் CE4 லைட் ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன் ப்ளஸ் திரும்பி வந்து ஹேட்ரிக் சம்பவத்துக்கு பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் இல்லை ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன டீல் அப்டேட். ஐஃபோன் 14 ப்ளஸ் இப்போ கரண்டாக வந்து 56999 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த ப்ரைஸில் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 4000 ரூபீ டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் இந்த 4000 ரூபீ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம 1200 ரூபீ வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆகும். பேலன்ஸ் 2750 சம்திங் அமௌண்ட் வந்து நமக்கு கேஷ்பேக்காகவும் தராங்க. நீங்கள் வந்து கரண்ட்டாக அந்த 50000 ரூபீ ப்ரைஸில் ஐஃபோன் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா 14 ப்ளஸோட டீலுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு எமர்ஜென்சி இல்லை அப்படின்னு நினச்சின்னா பிக் பில்லியன் டே சேல் டைமில் வந்து நம்ம அரௌண்ட் 55000 ரூபீ ப்ரைஸில் வந்து 14 ப்ளஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலராக நம்ம டெலகிராம் 88 டீல்ஸ் சேனலில் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல மறக்காம அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபோனோட பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். ஒரு பாக்ஸிய டிசைனில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கேமரா டிசைன் பார்க்கும்போது வெர்டிகலாக வந்து கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி வந்து ஒரு ரிங் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒப்போவோட K12X ஸ்மார்ட் ஃபோன் பார்த்து சிம்லர் டிசைன்லாம் வந்து இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்குது. வெயிட் வந்து 191 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 8.1 மில்லிமீட்டர் இருக்குது. அதான் வந்து இதில் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி பேக் பண்ணியிருந்தாலுமே வந்து வெயிட் அண்ட் திக்னஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹை கெப்பாசிட்டி பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஒன் ப்ளஸ்லேருந்து லெஸ் தென் 50 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும்ன்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. லேப் கண்டிஷன்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். பட் நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த மினி பவர் பேங்கே வந்து லெஸ் தென் 1 ஹவரில் சார்ஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து பெரிய விஷயம்தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 6.67 இன்ச் கொஞ்சம் ஒரு டால் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் பர் இன்ச் இருக்குது. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் சப்போர்ட் இருக்குது. பட் என்ன பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா சூப்பர் ஆம்லெட் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 1200 நிட்ஸ் வந்து ஹை பிரைட்னஸ் மோட்லையும் அண்ட் 2100 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஒன் ப்ளஸோட ப்ரீமியம் ஃபோன்ஸில் பார்த்தா அக்வா டச் ஃபீச்சருமே இருக்குது. அதாவது நம்ம வெட் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியுமே வந்து ஃபோன் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ண முடியும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் டிஸ்பிளேயோட ப்ரொடக்ஷன் பற்றி பெருசாக எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. அதை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா ரியரில் வந்து 2 கேமரா செட்டப். மெயின் கேமரா வந்து 50MP சோனி LYT 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS சப்போர்ட் இருக்குது. LYT 600 வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டுமே வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ ஒன் ப்ளஸ் வந்து இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்ற வந்து கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிய வரும். அடிஷ்னல் வந்து ஒரு 2MP கேமரா. ஃப்ரண்ட்டில் வந்து 16MP கேமரா இருக்குது. ஸோ காலகாலமாக பார்த்துட்ருக்க 16MP கேமரா இதுலேயுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ண ஆக்சிஜன் ஒய்ஸ் 14ஓட வருது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஆக்சிஜன் ஒய்ஸ் வந்து கலர் ஒய்ஸ் மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கெல்லாமே கலர் ஒய்ஸில் வந்து நமக்கு ப்ளோட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் ஒய்ஸில் அந்த ப்ளோட் எல்லாமே வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்கும். அண்ட் ஓரளவுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதுலேயுமே வந்து அந்த கண்ட்ரோல் சென்டர் எல்லாமே வந்து புதுசாக மாற்றிட்டாங்க. ஒன் ப்ளஸ்லேருந்து 2 மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஒன் ப்ளஸ் ஹேட்ரிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நாட் CE2 லைட், CE3 லைட் தொடர்ந்து இப்போது CE4 லைட்டுமே வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசர் யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 695 எக்கச்சக்கமாக நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ரீசெண்டாக மோட்டோவுமே வந்து G34 10000 ரூபாய்க்கே வந்து 695 யூஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ் ஸ்டில் அதில் வந்து LCD டிஸ்பிளே HD ரெசல்யூஷன் தான் இருக்குது. பட் AMOLED டிஸ்பிளே அண்ட் ஃபுல் HD ரெசல்யூஷனுக்காக அப்படியே 10000 ரூபீஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேமரா செட்டப் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் தி ப்ரைஸ்லேயும் வந்து சிம்லர் ஹார்ட்வேர் நமக்கு கிடைக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. IQ விவோ ஃபோன்ஸில் பார்த்தா அந்த 200% வால்யூம் வந்து இந்த வாட்டி ஒன் ப்ளஸில் வந்து 300% வால்யூம் ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க, அதை தூக்கலை. அண்ட் சாஃப்ட்வேரில் வந்து AI ஸ்மார்ட் கட் அவுட் ஃபீச்சர் இருக்குது. அது கேலரியில் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ரீசெண்டாக ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீச்சர் வந்து இந்த ஃபோன்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 8128 மாடல் வந்து 19999 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து 22999 லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ளூ, சில்வர் அண்ட் ஆரஞ்ச் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ICICI கிரெடிட் கார்டு ஆர் ஒன் கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக வந்து 1000 ரூபீ பேங்க் ஆஃபர் இருக்குது. June 27th மத்தியானம் 12 மணிக்கு வந்து ஓப்பன் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஓப்பன் சேலில் ப்ளூ அண்ட் சில்வர் கலர் மட்டும் சேல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரஞ்ச் கலரோட சேல் டேட் வந்து இன்னும் ரிவீல் பண்ணல. ஒன்ஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ 2024ல திரும்ப வந்து 695 ரீயூஸ் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அப்படி ரீயூஸ் பண்ணாலுமே வந்து மோட்டோ மாதிரி ஒரு பெட்டரான ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஸோ ஒப்போ லான்ச் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ப்ரீமியமான ப்ரைஸில் வந்து இவங்களும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 20,000 ருபீ ப்ரைஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா, அட்லீஸ்ட் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஒர்த்தான ஃபோன் வாங்குற பிளானில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன் ப்ளஸ்லேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து போன ஜென்ரேஷன் நாட் CE3 இருக்குது. இதோட ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஃபோன் அது. ஸ்னாப்ட்ராகன் 782G யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 19,000 ருபீஸ்க்கு வந்து நமக்கு 6128 அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபோன் சூப்பர் வருது. அண்ட் நாட் 3 வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அமேசானில் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண யூசர்ஸ் நம்ம வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் CE3 வந்து கோ டு ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குது. பட் மற்ற ப்ராண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா IQ Z9, VO T3 மாதிரி ஃபோன்ஸை வந்து இதோட கம்மியான ப்ரைஸில் ஒரு சாலிட் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து அண்டர் 20,000 நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக 20,000 ருபீ ப்ரைஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஜென்ரலாக ஆஃப்லைனில் வாங்குற யூசர்ஸ் இல்லை ஒன் ப்ளஸ் தான் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 20,000 தான் என்னோடய பட்ஜெட் அப்படின்ற யூசர் எப்படி இருந்தாலும் இந்த ஃபோன் தான் வந்து வாங்க போகிறாங்க. சப்போஸ் உங்கள் சர்க்கிளில் யாராச்சும் வந்து இந்த ஃபோன் மேலே கண்ணு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டு வேறு ஏதாவது பெட்டர் ஃபோன் பக்கம் திருப்பி விட்டுருங்க. ஸோ இந்த நாட் CE4 லைட் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ADD ரீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.